வணக்கங்க. போன வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் 7 பார்த்தோம். அதாவது ஜிஎஃப் டிஎஃப் ஆர்எஃப் ஸ்பேஸ் ஹெச்ஏ ஒய்ஜே யூஜே. அதாவது இது எக்ஸசைஸ் நம்பர் 7 இதில் பார்த்தோம். இதோட வேர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ அடிக்க போகிறோம். இதோட வேர்ட்ஸ் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, அக்கா இந்த வேர்ட்ஸ்லாம் எத்தனை டைம் அடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க. வேர்ட்ஸ் 3 லைன் 5 லைன்ஸ் அடிக்கலாம். நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 5 லைன்ஸ் அடிக்கிறேன். அது ஆர்டராக வரல அப்படின்னாலும், மிஸ்டேக் வந்தாலும் 10 லைன்ஸ் அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு 3 லைனாகவும் அடிக்கலாம், 5 லைன்ஸ், உங்களோட ப்ராக்டிஸ் பொறுத்து 3 லைன் அண்ட் 5 லைன்ஸ் அடிங்க. இப்போ ஒவ்வொரு வேர்டையும் சூஸ் பண்ணி, இப்போ ஏஆர்கே அப்படின்னா அந்த ஏஆர்கே அப்படிங்கிற 5 லைன்ஸ் அடிங்க. 3 லைன்ஸ் இல்லை மேம், எனக்கு 3 லைன்ஸ் ஓகே அப்படின்னாலும் 3 லைன்ஸோடு விட்டுருங்க. அப்புறம் சில பேர் இன்னும் டவுட் கேட்குறீங்க, ஃபஸ்ட்டு அதாவது மேல் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 3 லைன் 4 லைன் அப்படி அடிக்க வேண்டாம். மேல் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழ் லைனுக்கு வாங்க. சில பேர் கேட்குறீங்க, இது என்ன கவர்மெண்ட் எக்ஸாமா அப்படின்ட்டு. இது கவர்மெண்ட் எக்ஸாம் தாங்க. இதோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிக்கலாம். இது 6 மந்த் ஒரு வாட்டி நடத்துகிறாங்க கவர்மெண்ட்லேருந்து. இது எப்படின்னா, பிப்ரவரி அண்ட் ஆகஸ்டில் எக்ஸாம் வரும். இதுக்கு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி எக்ஸாம் முடிஞ்சிடுறாங்களா, மார்ச்சில் நீங்கள் கன்யூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆகஸ்டில் எக்ஸாம் எழுதணுன்னா நீங்கள் மார்ச்சில் கன்யூ பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் வந்து இப்போ பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பரில் ஜாயின் பண்ணணுங்க. இது 6 மந்த்தும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா, போகணுமா அப்படின்னு கேட்டால், போனால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா இருக்கணும். இல்லை மேம், நான் இப்போ எக்ஸாம் பண்ணும், இப்போ ஜாயின் பண்ணால் வந்து என்னால் எக்ஸாம் எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுதலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் போகணும், எனக்கு இப்போ தான் லீவ் அப்படின்னு வந்திருக்காங்க. நான் ஒரு இப்போ கிளாஸ் 1 ஹவர் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து அடிக்க விடுறேன். அது என்னோடய விருப்பத்துக்கு நான் விடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து எங்கே ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட எக்ஸாம் போக முடியுமா? அப்படியே இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தாங்க எக்ஸாமுக்கு போக முடியும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் வரும், சரிங்களா? இப்போ சின்ன சின்ன வேர்டை வந்து நான் 5 லைன்ஸ் வந்து அடிச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் என்ன வீடியோ லேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஃபோன் இல்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. இன்னுமே கன்யூஸாக வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு மிஷினில் ஒரு சின்ன வேர்டை மட்டும் நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் பாருங்கள், சாம்பிள்.